வணக்கம். இன்னைக்கு நான் ஓப்பனிங்ல எதுவும் சொல்ல விரும்பல, நம்ம டைரக்டா படத்தோட ரிவ்யூவே போயிடலாம். நான் ரொம்ப தூரத்துல நான் ரிவ்யூ சொல்றேன், அதனால சீக்கிரமா ரிவ்யூ சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, இப்ப நம்ம முன்சத்துக்கு போகலாம். ட்வெண்ட்டி ஃபோர் படத்துடைய கதை, மூணு சூர்யாவுக்கு நடுவில் நடக்கிற அந்த டைம் கேம் தான் இந்த படத்துடைய மையக்கதை. இதுல வந்து வில்லன் வந்து அந்த ஆத்ரேயா சூர்யா. அவர் எதுக்காக ஐ ஹவ் கம் ஃபார் மை வாட்ச் அப்படின்னு சொன்னாரு, எதுக்காக அந்த வாட்ச் அவர் தேடுறாரு, அந்த வாட்சை வச்சு என்ன பண்ணாங்க, யார் எந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணாங்க, யார் எந்த விஷயத்த மாத்தினாங்க அப்படிங்கறத ரொம்ப எக்ஸைட்டிங்கா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கதை சொல்லியிருக்கிற படம் தான் 24. படத்துடைய நிறை குறைகள் அதெல்லாம் அப்புறம் அடுத்த கட்டில பாக்கலாம். பட் முதல்ல இந்த படத்துக்கான பாராட்டுகள் இயக்குனர் விக்ரம் குமாருக்கு போய் சேரும். இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட ரொம்ப பிரம்மாண்டமா அழகா சொன்னதுக்காக ஒரு பாராட்டுகள். கொஞ்சம் பெசையினாலும் குழப்பமா போற கதையை அழகா அப்படியே எடுத்து ஊட்டி தந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாராட்டு நடிகர் தயாரிப்பாளர் சூர்யாவுக்காக. இந்த படத்தை மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட வந்து தயாரிக்க முன் வந்ததுக்காக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். அழகா நடிக்கவும் செஞ்சிருக்காரு. படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் நடிப்புன்னு பார்க்கும்போது கண்டிப்பா வழக்கம் போல சூர்யா தான் சூப்பரா நடிச்சிருக்காரு. கொஞ்சம் ரொமான்ஸ் கொஞ்சம் காமெடின்னு அதுலயும் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் என்னன்னு தெரியல, அவருக்கு அந்த வாரணம் ஆயிரம் வந்து படத்துடைய ரெஃபரன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு போல இருக்கு. லவ் சீன்ஸ்னா அந்த படத்துடைய அந்த பையன் சூர்யா மாதிரியான அந்த லவ் சீன் மூடுக்கு போயிடுறாரு, இல்லனா அவர் அப்பா சூர்யா மாதிரி நடிக்கிறாரு. கொஞ்சம் அதை வந்து அவர் கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் வெரைட்டியா பண்ணிருக்கலாம். ஆனா வில்லனா வர அந்த ஆத்ரேயா சூர்யாவுடைய நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கு. முதல்ல ஒரு சாதாரணமான வில்லனா தெரிஞ்சாலும் போக போக அந்த கேரக்டருக்கான வெயிட் ஏறிட்டே போகுது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வெயிட் ஏறிட்டே போகுது. முக்கியமா ஒரு சீன்ல அந்த செக் சைன் வாங்குற மாதிரி ஒரு சீன் ஒன்னு இருக்கு படத்துல, அது வந்து தியேட்டரே அப்படியே அதிருது. சோ அத மாதிரி ஒரு சமயம் ஒரு பட்டைய கிளப்பிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. சமந்தா அவங்களுடைய வழக்கமான அந்த ஹீரோயின் ரோல ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். யாரோ அவங்க கிட்ட இது 10 என்றதுக்குள்ள பார்ட் 2 சொல்லிருப்பாங்க போல இருக்கு. க்ளோஸ் அப்ல எல்லாம் வாய் வந்து ஒரே மாதிரி அதே அந்த படத்துல வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதை மாத்திருக்கலாம். நித்யா மேனனுக்கு சின்ன ரோல் தான், பட் அதை நிறையவே பண்ணிருக்காங்க. சரண்யா பொண்ணனுக்கு வழக்கமான அவங்களுடைய அந்த அம்மா ரோல், அது அவங்களுடைய வழக்கமான பெர்ஃபெக்ஷனோட அவங்க பண்ணிருக்காங்க. பட் இவங்க எல்லாரையும் விட படத்துல வர எல்லா வாட்சுமே நல்லா நடிச்சிருக்கு. டெக்னிக்கலா ஒரு ஃபார் சூப்பீரியரான படம் 24. பிரவீன் பூட்டியோட எடிட்டிங் செகண்ட் ஹாஃப்ல அவர் தெரிக்க விட்டுருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லவ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் கிறிஸ்பா எடிட் பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் தெரிக்க விட்டுருந்தாலும் அதுலயும் லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம பொறுமையை சோதிக்குது. திருநாவுக்கரசுடைய சினிமாடகிராபி, ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை ரெண்டுமே படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். படத்துடைய கிராபிக்ஸ் ஒர்க்கும் எக்ஸலண்டா இருக்கு. படத்துல வந்து இந்த டைம் மிஷின் லேப் மாதிரி ஒன்னு ஆர்ட் ஒர்க் ஒன்னு பண்ணிருக்காங்க, அதை சூப்பரா பண்ணிருக்காங்க. அமித் ரே சுப்ரதா சக்கரவர்த்தி ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரான ஒர்க் அது. படத்துல இந்த டைம் ஃப்ரீஸ் டெக்னிக் இருக்கு இல்லையா, இதுல படம் பாய்ஸ்லயும் அன்னியன்லயும் வரும் பாருங்க, அந்த மாதிரி அந்த அந்த டெக்னிக்கை வந்து இந்த படத்தை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்காங்க. புதுமையான கான்செப்ட் அதை தெளிவா சொல்லிருக்காங்க. பிரம்மாண்டமான மேக்கிங், டெக்னிக்கலா சூப்பீரியரான படம்ன்ற மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் 24 படத்தை சுத்தி இருந்தாலும் படத்துல ஒரு சில குறைகளும் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி லவ் போர்ஷன்ஸ் எதர் சுவாரஸ்யத்தை கூட்டிருக்கலாம், இல்லனா கொஞ்சம் அப்படி கத்திரி போட்டுருக்கலாம், ரெண்டுமே பண்ணல அப்படின்றது படத்துல ஒரு குறை. ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள் முன்னாடி ஹிட்டா இருந்தாலும் படத்துல ஆரம்பிக்கும் போது பாட்டா செம்மையா இருக்கு, ஒரு பாட்டு நல்லா ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. பட் போக போக கொஞ்சம் அப்படி அப்புறம் அந்த பாட்டு முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளுடைய பொறுமையை சோதிக்குது. வசனங்கள்ல வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு புதுமை அப்படின்னா அதுவும் ரொம்ப சாதாரணமான வசனங்கள் தான் இருக்கு. அதே மாதிரி படத்துல லாஜிக்கும் நிறைய இடங்கள்ல மிஸ்ஸிங், இது எப்படி வந்துச்சு, இவரே அதை பண்றாரு, இதையும் அவங்க பண்றாங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்கு படம் பார்த்த அப்புறம் நீங்க கண்டிப்பா யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஞானம் இல்லை. மொத்தத்துல தமிழ் சினிமாவில சொல்லி அடிச்சிருக்கிற இன்னொரு புது முயற்சி தான் 24. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தப்புறம் கண்டிப்பா நீங்க படத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இன்டர்நெட் நாளை படத்தெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் இழுத்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுப்பீங்க. பட் அது வந்து 24 படத்தோடைய குறை இல்ல அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும். கண்டிப்பா வந்து படத்தோடைய குறை உங்களுக்கு பெருசா தெரியாது, படம் தான் பெருசா தெரியும். மொத்தத்துல 24 இஸ் நாட் ஜஸ்ட் அ வாட்சபிள் மூவி, இட்ஸ் அ வாட்சபிள் மூவி. ஆயுஷ்மான்
அது என்னன்னு தெரியல. எல்லாரும் வந்து நம்ம கமெண்ட்ல வந்து இந்த டீசர் ரிவ்யூ பண்ணுங்க, டீசர் ரிவ்யூ பண்ணுங்கன்ட்டு போட்டு இருக்காங்க. டீசர் என்ன ரிவ்யூ பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லைங்க. 30 செகண்ட் 60 செகண்ட் அவங்க டீசர் வர்றாங்க. அது வந்து படத்தோடைய மெயின் ட்ரெய்லருக்கான ஒரு இது மாதிரி ப்ரிவியூ மாதிரி தான் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்து தான் நம்ம படத்துக்கு போறோம். இப்போ நான் வந்து படத்தை ரிவ்யூ பண்றேன்னு வச்சுக்கலாம், நீங்க போய் படம் பார்ப்பீங்க. ஓகே படம் இப்படி இருக்கலாம் சொல்றேன்னு சொல்லிட்டு டீசர் ரிவ்யூ பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்குமே இருக்கு அந்த டீசர் பாக்குறதுக்கு, எல்லாருமே பார்க்க தான் போறீங்க. நான் சொல்லனாலும் சொல்லனாலும் வியூஸுக்காக மட்டுமே டீசர் ரிவ்யூ பண்றதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சோ இவ்விடம் டீசர் ரிவ்யூ செய்யப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு போட மானசீகமா நீங்க மனசுல வச்சுக்கோங்க செல்ஃபி ரிவ்யூ பாக்கும்போது. ஓகேவா? சோ நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். ஓகே பாய். இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற சொல்றா? அட என்ன பிரச்சி விவரமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபாலே?